இது டச்சுக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த போர்ச்சுகீசியர்லேயே சில விஷயங்கள் ரெண்டாவது பாட்டில் சொல்கிறேன்னு சொல்கிறோம். இதில் கம்மியாக இருக்கிறதுனால இதோட சேர்த்து அப்படியே கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அது பசின் அப்படிங்கிற இடத்த வந்து போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய ஆண்டு 1534. அதே நேரத்தில் 1537 டையூ அப்படிங்கிற, இப்போ இருக்கக்கூடிய டையூ டாமன்லாம் சொல்கிறோம்ல, அந்த ஏரியாவெலாம் கைப்பற்றுறாங்க. 1559 டாமன், ஓகேங்களா, இந்த இடத்த கைப்பற்றுறாங்க. இது இமாத் உல் முல்க் அப்படிங்கிறவர்களுடைய கைப்பற்றுறாங்க. நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவர் தான் கைப்பற்றுறாரு. யார்னா, நினோ டி குன்ஹா தான் அப்போதைக்கு அங்கே ஆளுநராக இருக்கக்கூடியவர், ஓகேங்களா. போர்த்துகீசியர்களை, போர்த்துகீசியர்கள் வருகைக்கு முக்கிய சான்றாக உள்ள நகரம் சென்னை சாந்தோம், ஓகேங்களா. தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் தான். போர்த்துகீசியர்கள் கருப்பர் நகரம் என்று அழைத்த ஊர் எது அப்படின்னா, ஜார்ஜ் டவுன். ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற ஏரியாவை தான் அவங்க போர்த்துகீசியர்கள் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க, ராபர்ட் டி நெமிலி, ஓகேங்களா, ராபர்ட் டி நெமிலி. புனித ஃப்ரான்சிஸ், சேவியர் கோவாவை, ஓகேங்களா, கோவாவை கைப்பற்றிய ஆண்டு 1542, ஓகேங்களா. புனித ஃப்ரான்சிஸ் சேவியர் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு 1542. இயேசு சபை அப்படிங்கிற ஒரு இது அமைப்பை உருவாக்கி வருகிறார் யாருன்னா, புனித ஃப்ரான்சிஸ் சேவியர், புனித ஃப்ரான்சிஸ் சேவியர். டச்சு கிழக்கந்திய, இதுலேருந்து டச்சு தொடங்குது, ஓகேங்களா. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1602. பழவேற்காட்டை டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய ஆண்டு 1602, ஓகேங்களா. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டிய பாதுகாப்பு கோட்டை பெயர் என்ன அப்படின்னா, ஜெல்ட்ரியா, ஓகேங்களா, ஜெல்ட்ரியா. அடுத்தது டச்சுக்காரர்கள் மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றிய ஆண்டு 1605. மசூலிப்பட்டினம், ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான அவனுடைய வணிகர் தனம். அதே போல் தமிழ்நாட்டில் பழவேற்காடு, ஓகேங்களா, பழவேற்காட்டில் குடியேற்றியவர்களை ஏற்படுத்திய ஆண்டு 1610. பழவேற்காட்டில் குடியேற்றங்களை ஏற்படுத்திய ஆண்டு 1610 அவங்களோட குடியேற்றங்கள்லாம் ஏற்படுத்துகிறாங்க. டச்சுக்காரர்கள் வைரம் மற்றும் வெடிமருந்து தொழிற்கூடம் ஏற்படுத்திய இடம் வந்து பழவேற்காடு, ஓகேங்களா. வைரம் மற்றும் வெடிமருந்து தொழிற்கூடம் எங்கே ஏற்படுத்தினாங்கன்னா, பழவேற்காடு. இந்தோனேசியாவில் அம்பானாயனா படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1623. இந்த அம்பானா படுகொலைக்கு பிறகு தான் அவங்க வந்து இதெல்லாம் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க இந்தோனேஷியாவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த அம்பானா படுகொலை அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது, அதுவும் இல்லாமல் மாடர்ன் இந்தியாவில் ரொம்ப முக்கியமானது. 1623 இதோட இவங்களுடைய இது முடிஞ்சிடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அதனால் இவங்களை பற்றி பெரிய கண்டென்ட்டு வந்து இது தான், ஓகேங்களா. இவங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது, அவங்களோட குடியேற்றங்கள் எங்கெங்கே இருந்தது அப்படிங்கிறது, பழவேற்காடுங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. அதே போல் மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய வணிகத்தனங்களில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடியது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.